ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு புத்தாண்டு ஸ்பெஷலாக நம்ம புது ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபிஸ் நம்ம ஜாக் ஃப்ரூட் வச்சு பண்ண போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட் ஸ்மூத்தி, ஜாக் ஃப்ரூட் பேன் கேக்னு சொல்கிறாங்க. பேன் கேக்ஸ் யூஸ்வலாக நம்ம இங்கிலீஷ் படத்தில் டாம் அண்ட் ஜெரிலாம் பார்த்துருப்போம். அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருப்போம். ஆனால் இப்போ அதுக்கு ஈஸியாக ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு. இப்போ ஸ்மூத்தி பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தி ஒரு பெஸ்ட்டு ட்ரிங்க்குன்னே சொல்லலாம். குழந்தைங்களை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஜாக் ஃப்ரூட் பழம், சக்கரை, ஐஸ் கட்டி, பால், அப்புறம் ஏலக்காய். இப்போ எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஜாக் ஃப்ரூட் ஃப்ரூட்டை நல்லா கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்க. நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடித்தோடனே அதை எடுத்து நம்ம ஒரு மிக்சியில் போடலாம். அது கூட கொஞ்சம் ஏலக்காவை பிச்சு போட்டுருங்க. கொஞ்சம் சர்க்கரை போடுங்க. அப்புறம் ஐஸ் கட்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியாக பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து முடித்தோடனே நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில். ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெசிபி. தண்டனை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம ஜாக் ஃப்ரூட் ஸ்மூத்தி இப்போ ரெடியாக இருக்கு. சில்லுன்னு ஐஸ் கட்டி போட்டு நீங்கள் பரிமாறுங்க. ஜாக் ஃப்ரூட் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இப்போ ஜாக் ஃப்ரூட் பேன் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் கேக்ஸை வந்துட்டு நீங்கள் பிளேட்டில் அடுக்கி வச்சு நீங்கள் அது கூட ஹனி இல்லாட்டி ஹர்ஷி சிரப் அது மாதிரி என்ன வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பால், ஜாக் ஃப்ரூட் பழம், சக்கரை, க்ரீன் காடமம், உப்பு, முட்டை, இது மாதிரி நிறையா பேக்கிங் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு மிக்சியில் ஜாக் ஃப்ரூட் பழத்தை போடுங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பால் போடலாம். பாலை கொஞ்சம் அப்படியே ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை போடலாம். இந்த எல்லா இதையும் நம்ம ஜூஸாக அரைச்சிக்கலாம். சரி, இப்போ இன்னொரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இப்போ அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ளோர், அதாவது மாவை போடுங்க. அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் உப்பு. அப்புறம் மறுபடியும் அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா ப்ரிப்பரேஷனுமே நம்ம பேட்டர், அதாவது பேன்கேக் பேட்டருக்கு தான் இது பண்ணுறோம். இப்போ மீதி இருக்கிற நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஜாக் ஃப்ரூட் மிக்சரையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 10 minutes நல்லா ஃபைனாக ஒரு பேட்டர் கண்டிஷன் அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு லிட்டை வச்சு மூடி அதை ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது நம்ம எப்படி இப்போ பேன் கேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேன் கேக்கு மாவை நல்லா கலக்கி விட்டு தோசையாட்டம் ஊற்றிடுங்க. ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் வந்தாலே போதும், உங்களுக்கு அந்த பேன் கேக் ஃபீலிங் கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 minutes தோசை ஊற்றுற மாதிரி பண்ணலாம். ரெண்டு பக்கமும் வேகட்டும்.
பட்டர் போட்டிங்கன்னா அந்த இனி கொஞ்சம் நல்லா அந்த சாஃப்ட்னஸும் டேஸ்டியும் கிடைக்கும். திருப்பி போடுங்க. இது ரொம்ப ஈஸி தான், எல்லாத்துக்குமே பிடிச்சிரும். இப்போ யூஸ்வலாக அவங்க லேயர் பை லேயர் வச்சு அது மேலே ஹனியும் ஹஷி சிறப்பும் அது மாதிரி தான் ஊற்றுவாங்க. ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் அழகாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சதான ரெசிபி. யார் கொடுத்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சாப்பாடு ரெடி சேனல் அண்ட் சி யூ லேட்டர். பாய் கைஸ்.